டெல்டா மாவட்டங்களில் நெடுவாசல், கதிராமங்கலம் போன்ற பகுதிகளில் பொதுமக்கள் கட்சி சார்பற்ற முறையில் ஒரு நெடும் போராட்டத்தை, தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருக்கிற சூழலிலும் அனைத்து கட்சிகளின் எதிர்ப்பு வலுப்பெற்றிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திவிட்ட நிலையிலும் மத்திய அரசு அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் தனியார் நிறுவனமான வேதாந்தா குழுமத்துடன் கையெழுத்திட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஓஎன்ஜிஎஸ்சி நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தமும், ஸ்டெர்லைட் ஆலையை நடத்தி கொண்டிருக்கிற அந்த வேதாந்தா குழுமத்தோடு ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்திட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை, வேதனையை அளிக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்துக்கு எதிராக மக்கள் போராடி பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த வேதாந்தா குழுமத்திற்கு எதிரான மனோநிலை தமிழக மக்களிடையே வலுப்பெற்றிருக்கிறது. ஆனாலும் அந்த தனியார் நிறுவனத்திற்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இரண்டு இடங்களில் அனுமதி வழங்கியிருக்கிறது. மத்திய அரசின் இந்த நிலைப்பாடு, தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு எதிரான இந்த நிலைப்பாடு வன்மையான கண்டனத்திற்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை மிக வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக அரசு உடனடியாக இதில் எதிர்வினை ஆற்ற வேண்டும். மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்த வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடலோர பகுதிகள் முழுமையையும் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு ஒரு நீண்டகால செயல் திட்டமாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, டெல்டா விவசாய பகுதியை முற்றிலுமாக பாழ்படுத்துவதற்கு மத்திய அரசு முனைப்பாக செயல்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இந்த போக்கு தமிழ் மக்களை, தமிழ்நாட்டு மக்களை இந்திய அரசியலிலிருந்து அல்லது இந்திய வரைபடத்திலிருந்து அந்நியப்படுத்துகிற ஒரு முயற்சியாக அமைந்துவிடும். மத்திய அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய நிலைப்பாட்டை கைவிட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. சார், கருணா ரத்னசபா பதவி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஒரு பேச்சு வருது, இது எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து இரட்டை இலை சின்னத்திலே நின்று வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையில் அவர்கள் அதை உட்கட்சி பிரச்சனையாக, கட்சியின் வரம்புகளை, விதிகளை மீறி செயல்படுவதாக கருதி நடவடிக்கை எடுக்க முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. ஆகவே அதன் மீது மேற்கொண்டு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அது ஒரு உட்கட்சி விவகாரம். தொடர் போராட்டத்தின் விளைவாக அனைத்து கட்சிகளின் அழுத்தத்திற்கு பிறகு திருமுருகன் காந்தி அவர்களுக்கு ஜாமீன் விடுதலை வழங்கியிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. இத்தகைய பழிவாங்கும் போக்குகளை அரசு கைவிட வேண்டும், காவல்துறை கைவிட வேண்டும், போராடக்கூடிய ஜனநாயக சக்திகளை, நசுக்குகிற முயற்சிகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.